மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. பசங்க கேங்குமே இதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும், எல்லாராலையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்மளதான் அங்க பார்த்தோம், வேற மொழியை தவிர. ஐயோ சுபா ஸ்ரீநாத் தெரியல, அவரு வேற போய் காப்பாத்தணும். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு தரமான ஒரு படம் பார்த்துட்டு வந்துருக்கேன். முன்னாடி வந்து பசங்க வந்து இந்த படத்தை போய் பாடுறா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு பசங்க வந்து செட் ஆகல, இங்கே தான் அங்கங்கே வெளியே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ பசங்களோட போய் அந்த படத்தை போய் பாட்டினேன். படம் வந்து வேற லெவலுங்க, ஒரு மலையாள படங்க, மஞ்சமல் பாய்ஸ்னு சொல்லி ஒரு மலையாள படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வாரம் ஃபுல்லாக அதை பயிராக ஓடிட்டு இருக்கு. படங்க அருமையாக இருக்குது. ஒரு படத்தோட வெற்றி அப்படின்னு நம்ம சொன்னால் அந்த நம்ம கூடவோ இல்லை நம்மளுக்கு சார்ந்தவங்களோடையோ ஏதோ ஒரு ஒரு வகையில் வந்து அந்த படம் வந்து நமக்கு கனெக்ட் ஆகணும். ஆரம்பித்த அடுத்த செகண்ட்லேருந்தே நீங்கள் அந்த படத்தோடு கனெக்ட் ஆகிடுவீங்க. இதுதான் அந்த படத்தோட வெற்றினே சொல்லலாம். ஒரு தரமான படத்துக்கு மொழி தேவையில்லை அப்படின்றதுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே உதாரணங்க. ஏன்னா படம் முழுக்க மலையாளம் தான் இருக்குது. அவங்க கொடைக்கானல் வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஆட்கள் என்ன பேசுகிறாங்களோ தமிழ் மொழியில் பேசுகிறாங்க, அவங்க மலையாளத்தில் தான் பேசுகிறாங்க. ஆனால் அந்த படத்தில் உங்களுக்கு துளி கூட இது புரியல அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் அந்தளவுக்கு கனெக்ட் ஆகிடுவீங்க அந்த படத்தில். அமல் வந்து குணா படத்தில் வந்து பயன்படுத்தி ஒரு பாடல் ஒன்று இருக்கும், காதலிக்காக அந்த பாடலை பயன்படுத்தியிருப்பாங்க. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு, காதல் மேலே இருக்கக்கூடிய அன்பை வந்து அதில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அந்த பாட்டை வந்து நண்பர்களுடைய சாங் அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த பாட்டு வந்து இதில் வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த பாடலில் சென்டரில் ஒரு வரி வரும், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும், வேறு லெவலில் ஒரு வைப்புக்கு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இந்த படம் நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டர்களோடு போய் சேர்ந்து போய் பாருங்கள், உண்மையாக ரொம்ப கனெக்ட் ஆகும். அவ்வளோ அருமையாக எடுத்திருக்காங்க அந்த மலையாள படம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தா இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று வரும், குட்டா அப்படின்ற ஒரு கேரக்டர். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து கம்பல்சரி நம்மளோட எல்லாருடைய வாழ்க்கையுமே அப்படி ஒரு கேரக்டர் இருக்குங்க, அந்த குட்டா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவருடைய பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.